ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிகளுக்கு கால்சியம் லெவல் அதிகமாக வர்றதுக்காக லைவான ஃபுட்டு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நத்தை. இது வந்து கோழி குஞ்சுக்கு எவ்வளோ வேகமாக சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். ஒரே செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. இது வந்து சும்மா ஒரு டெமோ காட்டுறதுக்காக நான் சும்மா எடுத்து ஃபீட் போட்டேன். இது எத்தனை நத்தை போட்டாலும் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். இது பழகாத கோழி குஞ்சுங்க வந்து அதிகமாக சாப்பிட்றதில்லை, இதனால் சாப்பிட்டு பழகிடுச்சு. அதனால் எத்தனை நத்தை எடுத்து கொடுத்தாலும் சாப்பிட்ருது. இதெல்லாம் என்னோடய டை பிளாக் வெரைட்டி குஞ்சுங்க. கரிஞ்சதையிலையும் இருக்குது, நார்மல் சதையிலையும் இருந்துச்சு. அதில் வந்து இது நல்லா போன் ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்காகவும் நல்லா ஹைட் வர்றதுக்காகவும் இது கொடுக்குறேன். இது இப்போ தான் 2 மாதம் ஆகுது. இப்போயே நல்லா கிட்டத்தட்ட பெரிய கோழி, ஓரளவுக்கு ஒரு சித்துவிட கோழி அளவுக்கு சைஸ் வந்துருச்சு. வாலும் எல்லாம் டெம்பர்டையில், ரெட்டை வாள், டெம்பர் டெயில், அப்புறம் ஈட்டி வாள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குதுல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோழியில் பாதி சைஸ் வந்துருச்சு. இப்போவே இன்னும் கொஞ்சம் நான் இது வந்து லைவ் ஃபுட் எவ்வளோ கொடுக்குறோமோ கோழியும் சரி மீனும் சரி அந்தளவுக்கு நல்லா சைஸ் வந்துடுது. இந்த ஃபுட்டு நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிஷ் வளர்க்குறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் பிளான்ட்டில் வந்து நிறையா ஸ்னெயில்ஸ் வந்துடுது. அது நார்மலாக வர்றதோட ரொம்ப அதிகமாகவே குட்டி போட்டு எக்கச்சக்கமான ஸ்னெயில்ஸ் வந்துடுச்சு. அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து கோழிங்களுக்கு போட்டுறது. கோழி குஞ்சுங்க அதை நல்லா சாப்பிட்டு நல்லா கோழி குஞ்சுங்களும் வளருது. அதனால் இப்போ அதில் வர்ற வேஸ்ட் வந்து இதில் எனக்கு பெனிஃபிட்டாக யூஸ் ஆகுது. இது மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபிஷ் வளர்த்திங்கனாலோ இது வளர்த்தாலோ ஸ்னெயில்ஸ் வந்தால் அதை கொன்றாமல் எடுத்து இந்த மாதிரி கோழிங்களுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.